இன்றைக்கி நம்ம சினிமா சீக்ரெட் வீடியோஸில் பாக்யராஜ் சம்பளமே வாங்காமல் ஒரு படத்தில் நடிச்சிருக்காருங்க அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விதின்னு ஒரு ஹிட் படம் வந்தது இல்லையா அது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த காலத்தில் பட்டைய கிளப்பிய படங்க இது இதில் பாலாஜி பூர்ணிமா அதுக்கு பிறகு சுஜாதாவை வச்சு இந்த படத்தை இயக்கியிருப்பார் படம் பார்த்திங்கன்னா காட்சிக்கு காட்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் முதல்ல நல்ல லவ் டான்ஸ் அது இதுன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் நல்லா சீரியஸாகி சூப்பராக இருக்கும் இதில் என்ன கதைன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலித்து அவனோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அந்த பொண்ணை ஏமாற்றிடுறாரு அந்த பொண்ணு குழந்த பிறந்த பிறகு அந்த அவன் எனக்கு கணவனாக வேண்டாம் ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்லி ஒரு வக்கீலை அணுகிறான் அதுதான் சுஜாதா இவங்க ரெண்டு பேரும் போராடி ஜெயிக்கிறாங்க இதுதான் இந்த படத்தோட கதைங்க இதில் பூரிமா பாக்யராஜ் நடிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த தமிழ் படத்தில் நிறைய கோட்சின் வருங்க இந்தியில் இதுக்கு வந்து கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி தெலுங்குலேயும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஆனால் தமிழை வந்து கிளாஸ் ஆடியன்ஸு இருக்கிறாங்களா நமக்கு இந்த மாதிரி நல்லா ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் நம்ம பாலாஜி டேரக்டருக்கு வந்திருக்கு உடனே பூர்ணிமாஜை நம்ம கூப்பிட்டு கேட்டிருக்காரு எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது பாக்யராஜ் இந்த படத்தில் வந்து ஒரு சீனாவது வரணும் அவர் வந்து நடித்து கொடுத்துட்டாருன்னு வைங்களேன் எப்படியாவது நமக்கு படம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படின்னு பார்த்தாக்கா பாக்யராஜ் வந்தாலே தேட்டருக்கு கலாகலாகனு கலன் அலகலப்பாயிடுமா ஒரே விசில் சத்தம் பறக்குமா எஸ் எஸ் சந்திரன் சொல்வாராம் பாக்கியராஜ் படம் பார்க்க போனோம்னாலே நமக்கு வந்து தியேட்டரில் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாம் தூள் கிளப்பிடுவாங்க இருந்து கிளம்பும்போதே எல்லாருமே நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லுவாராம் உடனே பூர்ணிமாட்ட பாலாஜி இப்படி சொன்ன உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜிட்ட போய் கேட்டிருக்காரு பாக்கியராஜிட்ட போய் கேட்டால் அவரும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு பாலாஜி நினச்ச மாதிரியே அந்த இடத்துல படம் அப்படியே காட்சி போடும்போது கலகல கலகல கலகலன்னு தேட்டரில் ஒரே சூப்பராக விசில் சத்தமாக அதுவும் இருந்து தான் அந்த ஜனங்க வந்து அப்படி ரசித்தாங்களாம் அந்த படத்தை ஆனால் பாக்யராஜு அந்த நடித்ததுக்கு காசே வாங்காமல் நடித்து கொடுத்தாராங்க ட்ரெஸ்ஸு மேக்கப்பு எதுக்குமே அவர் காசே வாங்கலையா என்ன ஒரு தயாலமான குணம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விதிப்படம் வெளியானது சுஜாதா பூர்ணிமா ஜெய்சங்கர் மோகன் எல்லோரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த காலத்தில் கோட்ஸின் பார்க்குறதுக்கே எல்லோரும் இந்த படத்துக்கு போனாங்க அப்படி ஒரு சக்கப்போடு போட்டுச்சு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி பாலாஜியும் செம்மையாக டைரக்ட் பண்ணியிருப்பார் இசை வந்து சங்கர் கணேஷ் பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ராதா ராதா தேவதா சொன்னானோ ஒரு ஜாதி தான் நடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தான் நடி தேவதா சொன்னானோ ஒரு ஜாதி தான் நடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தான் நடி மனம் பித்தானது கண்ணீரும் தான் என் சொத்தானது தேவதா சொன்னானோ ஒரு ஜாதி தான் நடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தான் நடி இந்த பாட்டு அந்த காலத்தில் செம்மை ஹிட்டுங்க அது அதுபோல் அப்படிங்கிற அந்த படம்ல பார்த்தீங்கன்னா எல் ஓவி எல்லாம் பெரிய பெரிய லெட்டர்ஸ்ல இருக்கும் அதுக்குள்ள அப்படியே மோகன் வந்துட்டு வெளியில் வந்து ஆடுவார் பாடுவார் புரிமஜரமாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாடி மச்சி காதல் பச்சி உனக்கு ஒரு கூடு இருக்குது பாரு நடக்கிற போது துறக்குது பாரு வாடி மஜி காதல் பஜி இந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அது ரொம்ப சோகமான பாட்டு விதி வரை இந்த பாதை வழியே வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிற பாட்டு நல்லாயிருக்கும் ஸோ பாடல்கள் எல்லாமே செம சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் அந்த காலத்தில் பட்டைய கிளப்பின படம் இது பாடல்கள் எல்லாமே நைன்டீன் எயிட்டிஸ்க்கு ரொம்ப ஃபேவரேட் சாங்ஸும் மூவியும் ஃபேவரேட் மூவி அதே போல் இலசுகளை ரொம்ப அப்படியே கட்டி போட்ட படம் இதுன்னு நான் சொல்லுவேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வசனம் பட்டி தொட்டி எங்கே பட்டையை கிளப்பி அதாவது நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு விழாக்கு போனோம்னாலோ ஏதாவது ஏதாவது கல்யாணம் காட்சி அந்த மாதிரின்னா இந்த வசனத்தை ஒழுக்கி விடுவாங்க நானே ஃபுல் வசனத்தையும் கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு விழாக்களில் அப்படி அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான படம் இது நீங்களும் முடிஞ்ச அந்த படத்தை ஒரு தடவை பாருங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா பா